பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு அதை மசித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன், ஹிங் பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்ச கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் போடுறேன், சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் உப்பு, இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சது பொடியை நறுக்கின வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். வெறும் சப்பாத்தியை சாப்பிடாம இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டாவை சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும், பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும், எல்லாருக்குமே வந்து சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். உருளைக்கிழங்கு யூஸ்வலாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், அதில் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு செய்யும் போது நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிற அந்த மசாலா ஸ்டஃபிங் தான் நான் வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன். இதுக்கடுத்து நம்ம சப்பாத்தி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு நம்ம திரட்டணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவில் வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ இந்த பராத்தா பண்ணுறதுக்கு நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு, தட் இஸ் 250 கிராம் கோதுமை மாவு, அதில் அரை ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி நல்லா நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாவு தொட்டோன்னே இவ்வளோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு தரட்டுறதுக்கு வரும் பராத்தாவை. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பராத்தா மேலே போடுறதுக்கு, ஆலு பரோட்டா மேலே போடுறதுக்கு நான் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஆலு பரோட்டா மேலே போடுறதுக்கு. நீங்கள் வேணும்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் மாவு வந்து நம்ம உதிரி மாவு போட்டு தட்டிக்கலாம். இப்படி ஓரளவுக்கு ரவுண்டாக நம்ம திரட்டின மாவில் வந்து நம்ம கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்ளை மசாலா ரெடி பண்ணியிருந்தால இந்த உருளைக்கிழங்கு வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்படி ஃபுல்லாக ரவுண்டாக வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வந்து நான் எடுத்துறேன். மெதுவாக வந்து இப்போ திரட்டுங்க, இல்லைன்னா மசாலாலாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா ரவுண்டாக வர மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்.
வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டஃப்டு வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி இதில் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம இதை சூடான தவாவில் போட்டுடலாம். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பட்டர் யூஸ் பண்ணுறேன், வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ், ஸோ அவங்க வந்து நிறைய வந்து இந்த வெண்ணெய் இது நெய், நீங்கள் வெண்ணெய் வேண்டாம் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ருசியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போவுமே நல்ல ஒரு வாசனை வருது. இது அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தை திருப்பி போடலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே வந்து நல்லா வேகுது. இப்போ 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இது வெந்துருச்சு. சுவையனா ஆலு பரோட்டா எல்லாருக்கும் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.